ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேஎஃப்சி ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீனை வச்சு கேஎஃப்சி ஸ்டைலில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னையோட வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மீனை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஷாப்லேயே கட் பண்ணதை நான் வந்து வாங்கிக்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறமா இல்லை ஒரு கால் டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம மைதாலாம் இது இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக வினிகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிஷ் வந்து ஃபிஷ் கூட மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஃபிஷ்ஷும் மசாலாவும் இப்படி தான் நல்லா கோட்டாக இருக்குது. இது கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நார்மலாகவே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணலாம். இதை நம்ம இப்படி தனியாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை கொஞ்சமாக ரவா எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ரவாவில் நம்ம வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால சாப்பிட மோஸ்டில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம வந்து 2 சைடும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து இதே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்க ஃபிஷ்ஷில் வந்து இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க, ரெடி பண்ணியிருக்க அதே ஃபிஷ்ஷை நம்ம வந்து கொஞ்சமாக மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லா மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக மைதா கோட்டாக இருக்குது. அதை இப்போ நம்ம வந்து அதே ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை பண்ண மோச்சில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கேஎஃப்சி ஸ்டைலில் 2 டைப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டயாவணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.